ஹலோ வியூஸ், ஸ்ரீநாத் யார். என்னடா மாஸ்க்லாம் போட்டு ஃபன் பண்ணுறியே அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த மாஸ்க் போட்டால் கொரோனா வராதாமே, கொரோனா நம்மளை பாதிக்காதுன்னு அப்படி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பேசலான்ட்டு வந்திருந்தேன். ஸோ இது பேர் டிஸ்போசல் மாஸ்க். இந்த மாஸ்க்கை டோட்டலாகவே 30 to 45 minutes தான் போட்டுக்கணும். அண்டு நம்ம ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா 3 நாள் 1 வாரமெல்லாம் போட்டிருக்காங்க. சப்போஸ் அப்படி போட்டதுன்னா வந்து நம்ம ப்ரீத் பண்ணுற இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணுற ப்ராசஸ்லேயே வந்து நம்ம ஒரே இடத்துல இருக்க மாட்டோம்ல, மாறி மாறி நிறைய இடத்துக்கு போயிட்டுருப்போம். அது மூலியமாகவே இந்த மாஸ்கில் ஒரு புதுசாக ஒரு வைரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மூலமாக பல இன்ஃபெக்ஷன்ஸ் வரக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாஸ்க்கை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ண பாருங்கள். அண்டு நான் சேஃப்டியாக இருக்கணும்டா, நான் வந்து சப்போஸ் எனக்கு வந்து கொரோனா ப்ரீத் பண்ணி தும்பின மூலமாக எனக்கு வந்துடக்கூடாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, N95 அப்படின்னு ஒரு மாஸ்க் ஒன்று இருக்குது, ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கேஎல் ராகுல், விராட் கோலி எல்லாம் ஒரு மாஸ்க் வித்தியாசமாக ஒரு மாஸ்க் போட்டுட்டு வந்திருப்பாப்டி. அண்ட் அந்த மாஸ்க் தான் வந்து N95. அதை போட்டுக்கிட்டால் வந்து இதை விட ஹோல்ஸும் இதை விட ரொம்ப சின்னதாக இருக்கும் அண்டு ரொம்ப சேஃப்டி. அதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா வந்து சமீப காலமாக வந்து கடந்த ஒரு 2 நாளாக வந்து ஹாண்டா வைரஸ்னு ஒரு புதுசு ஒரு வைரஸ் பரவிட்டு இருக்குது. இது வந்து கொரோனாவோட பயங்கர டேஞ்சரஸான வைரஸ், நிறைய பேரை கொல்ல போகுது அப்படின்னா பயங்கரமாக ஒரு பொருளை கிளப்பி விட்டுட்டுருக்காங்க. நானும் இதை நம்பிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் இதை ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் போட்டேன், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் இதை பற்றி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி கிடையாதுங்க. இந்த ஹாண்டா வைரஸ்ங்கிற இந்த வைரஸ் வந்து 1979 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து சவுத் கொரியாலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் இந்த வைரஸ் எப்படி பரவும் அப்படின்னா வந்து எலி கடிச்சா மட்டும்தான் பரவக்கூடிய ஒரு வைரஸ் இது. இது சும்மா காற்றுல கொரோனா பரவுற மாதிரியோ இல்லை தொட்டா பரவுற மாதிரியோலாம் பரவாது. எலி கடிச்சால் மட்டுமே இந்த நோய் பரவும். அண்டு அதை நம்பாதீங்க. ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டு அப்படி ஒரு 2 நாளுக்கு முன்னாடி. அதை வந்து இது புதுசாக இது ஒரு வைரஸ்ஸு, இது வந்து பயங்கரமாக ஒரு பெரிய தாக்கத்தை கிரியேட் பண்ண போகுதுன்னெல்லாம் கிளப்பி விட்டாங்க. அண்ட் இதை சொல்லும்போது எனக்கு இன்னொரு ஞாபகம் வருது. சும்மா வேலை வெட்டியே இல்லாமல் சிலப்பதிகாரத்தில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கொரோனா பற்றி எழுதியிருக்கு, ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கு அப்படி இளங்கோவடிகள் யார். அது வந்து ஆக்சுவலி ஒரு பொதுமக்கள் காப்பியம். தமிழில் பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே வந்து ஒரு மன்னரை பற்றியோ மந்திரியை பற்றியோ தான் வந்து மேக்ஸிமம் ஒரு காப்பியத்தை படைப்பாங்க. ஆனால் முதல் முதல்ல தமிழில் வந்து ஒரு பொதுமக்கள் காப்பியம், அதாவது கண்ணகிங்கிற ஒரு ஒரு ஹீரோயின் வச்சுக்கலாமே, அந்த காப்பியத்தோட ஹீரோ மாதிரி அந்த கண்ணகிங்கிற அந்த பொண்ணு வந்து ஒரு காமனான ஒரு காமன் பீப்புளை சேர்ந்தவங்க. ஸோ அது பொதுமக்கள் காப்பியம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே 3 காண்டம் தான் இருக்குது. ஆனால் 6வது காண்டத்தில் 5வது பாடலில் வந்து கொரோனா பற்றி இருக்குன்னு தேவையில்லாமல் புதுசு புதுசாலாம் கிளப்பி விட்றாங்க. அது வந்து கண்ணகி ஏன் மதுரை எரிச்சாப்பி, அதுக்கப்புறம் கண்ணகிக்கு என்ன நடந்துச்சு, கண்ணகியை வச்சு அதுக்கப்புறம் கதை எப்படி நவுந்துச்சுங்கிறத பற்றி தான் அந்த டோட்டல் சிலப்பதிகாரமே அதை பற்றி தான் இருக்குது. ஈவன் நான் இப்போ கூட அந்த புக்கை பற்றி தான் படிச்சுட்ருக்கேன். இதான் சேரன் செங்கோடுவன், இவரோட தம்பி தான் வந்து இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகள் தான் வந்து சிலப்பதிகாரம் எழுதியிருக்காப்பி. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் புதுசு புதுசாக கிளப்பி விட்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அகத்தியர் வந்து அந்த காலத்துலேயே எப்போது 5000 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கொரோனாவை பற்றி எழுதிட்டு போயிருக்கு அப்படி அப்படின்னு முதல் ஒன்று சொல்கிற கேட்டுக்கோங்க. அகத்தியரோட பாடலெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு முதல் தமிழ் மாதிரியே தெரியாது. அதெல்லாம் அந்த காலத்தை பண்டைய தமிழ் வந்து அது வந்து தமிழ் வட்ட எழுத்து, தமிழ் எழுத்துக்கள்லேயே வந்து ரொம்ப பயங்கரமான எழுத்துக்கள்லாம் இருக்கும். அதை முதல் படிக்கிறதுக்கே நம்மளால் முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அதில் வந்து கொரோனானலாம் தமிழே எழுதி வச்சுருக்காங்க, இங்கிலீஷ் வார்த்தையை. பார்க்குறக்கே ஃபன்னியாக இருந்துச்சு. அதெல்லாம் நம்பாதீங்க தயவுசெய்து. தமிழுக்குன்னு ஒரு சில சிறப்புகள் இருக்குது, சிறப்பு அம்சங்கள் இருக்குது, தமிழுக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. அதை நாமளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்பாதீங்க. அதுக்கு தான் இந்த வீடியோவை மெயினாக சொல்ல வந்தேன், வேறு எதுவும் இல்லை. அண்டு இன்னொரு உண்மையாக சொல்லணுன்னா, வெட்டியாக இருக்கேன், போர் அடிக்குது. சரி, யூடியூப்பில் வீடியோ பொறுத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு தான் சரி ஒரு டச் விட்டுறக்கூடாதுன்னு இந்த வீடியோ பண்ணுறேன். வேறு எதுவும் இல்லை. பாய்.